சந்தோஷமான சமாச்சாரம் இது. எனக்கா சந்தோஷம் தினத்தஞ்சல் தானே. அதாவது இது ஒயின் ஷாப்புக்கு பாட்டில் ஏற்றின்னு வந்த வண்டி புளியா மரத்தில் மோதி ஒரு பெருத்த கிழிவி மாண்டாள். அப்பா வரும்படி உத்தரவா? அப்படியா? அதாவது பள்ளிக்கூடத்தில் நடந்த சமாச்சாரம் ராஜபேட்டைக்கு போயிருக்கும். ஜெண்டாமார்க் வாத்தியாயர் மூலமாக ராஜபேட்டைக்கு சென்றிருக்கோம். அந்த வாத்தியார் சம்பளம் மாத்திரம் தாண்டி நம்மளை போட்டு போட்டு அடிச்சோம். என்ன அடிக்கலப்பா? என்ன அடிக்கல? எங்களை எல்லாம் அடிச்சு கோய் முட்டை போட்டு விட்டு போகட்டும். அப்புறம் அதாவது தமிழ் வரும்படி கட்டளை நாராயணமூர்த்தி நீ தான் நம்ம குடும்பத்து மேல கருத்திருந்து பாக்குற அதனால தந்தை சமூகம் வந்து விட்டோம். தந்தை அந்த மாதவ Oh!
சரி வரா
விபரமும் புரியாது புரியாது கொஞ்சம் உடல் குறி தத்துவத்தை சொன்னோம்னா தந்தைக்கு என்ன ஜென்மம் இந்த ஜென்மம் ஆம்பளையாலும் பொம்பளையாலும் எங்கப்பா அப்படி பெறல எங்க அம்மா அப்படி பெறல அதுல சேஷ்டியால் உண்டான ஜென்மம் இது இந்த ஜென்மம் ஆமா இந்த ஜென்மம் இருக்கிறது இந்த ஜென்மம் எடுத்தது தர்மம் செய்யாவிட்டால் பதினாறாம் நாள் என்ன செய்வாங்க கர்மம் அதுக்கு சமமா தர்மம் செய்ய வேண்டும் ஆமா ஓஹோ ஒரு மனிதனாக பிறந்தால் இந்த பூமியில தன்னால முடிஞ்ச அளவுக்கு தர்மம் தான் செய்யணும் கொஞ்சமாவது தர்மம் செய்யணும் நீ தர்மம் செய்யறியா ஆமா யோ தங்கராஜா நாளைக்கு ஒரு ஆடு குட்டி புடிச்சுன்னு இப்போ நான் போகட்டும் தவிரவா மற்ற சமாச்சாரம் இது மூன்றாம் ஆசை ஒவ்வொரு ஜீவாத்மாக்களுக்கு அது எதுக்கு ஆணுக்கு ஆசை உண்டு பெண்ணுக்கு ஆசை உண்டு எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் மனுஷனுக்கு மட்டும்தான் பெண் ஆசையா எல்லா ஜீவாத்மா அதுதான் என்ன சொல்றான் மண் ஆசை பொண்ணு ஆசை பொருள் ஆசை பொண்ணு பொண்ணு அப்படி இந்த மூன்று ஆசையும் ஒரு மனிதனுக்கு கை குடி விட்டால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் தாம் 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 அமைச்சர்களே எப்படி இந்த உடல் குரு தத்துவத்தை முத்து முத்தா அவ்வளவு ஒரு ஆசை இந்த உடல் குரிய ஆராய்ச்சி எப்படி வார்த்தை முத்து முத்தா வருது பார்த்தா அப்படியே புட்டு புட்டு வைக்கணும் இத்தின் நாள்
ஆச்சு ஒத்த மாட்டை வச்சு நான் லோல் அடிக்கிறேன், ஒத்த மாட்டுக்காரன் சுத்த பயிற்சிக்காரன்னு. இங்க அஞ்சு மாடு இருக்குதுன்னா இப்படி உடனே பழந்து ஒரு மாட்டை இப்படி எடுத்துட்டு இருப்பேன். ஏய் மாடு அந்த மாடு இல்ல, ஐப்பு ஆழ்வு தேழ்வு ஆகாயம் அப்படி அஞ்சு பஞ்சபூதங்கள் இந்த மனசுல ஒரு மனிதனுக்கு மாடு கொண்டிருக்கிறது. அஞ்சு பஞ்சபூதம் அப்படி சொல்ல மாடு இருக்குதுன்னு ஐம்புலன் மாடு. ஐம்புலன்னா ஐந்து வகையான ஆசை. ஆமா, அது என்ன பண்ணுமா? ஒன்னு கொள்ளடிக்க போவோம், ஒன்னு கொள்ளடிக்க போவோம். ஆமா, இன்னொன்னு கொலை செய்ய போவோம், போவோம். இன்னொன்னு குடிக்க போவோம், போவோம். இப்படி அதாவது துன்மார்க்கமான வழியில போவோம். ஒன்னு ஒண்ணு பெண்கள் மோகமாவே போவோம், போவோம். அந்த மனுஷன் துன்மார்க்கத்தில் விடாமல் நானம் என்ன கயிற்றை கொண்டு நன்மார்க்கத்தில் திருப்பணுமா? அந்த துர்மார்க்கத்துக்கு செல்லக்கூடிய மனுஷ நன்மார்க்கத்துக்கு திருப்பணும். அது போகட்டும், அப்படி துன்மார்க்க குணம் போக போக நன்மார்க்க வர்ணம்னா அது ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி பிரசாதம் பாரு, சொல்லு சொல்லு எப்படின்னா எனக்கு அந்த பின் தாத்திரிகள் அந்த பின் தாத்திரிகள் அந்த பின் தாத்திரிகள் அந்த பின் தாத்திரிகள்
என்ன புத்தியா? வேகமாகவே
பையன் சொல்றது தானே, வெறியல் போல பிழைத்து பேசுறாங்க. அவன் ஒரு வாட்டி சொன்னா நீ ஒன்பது வாட்டி சொல்றீங்க, இதான் மனசுல போட்டு வைக்கிறான். வெற்றி பெருகுவேன் போல் தேவர்கள் வெற்றி முடியாத பெரியன் போல் நானா வெறியா